ூது துறைக்காட்சி நேர் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் நாளையே நற்செய்தி லூகா நச்செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒரு வசனங்கள் வரை ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது வடக்கபடி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையையும் அறிமுகமானவர்களிடையையும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவரை கோயிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதகரின் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றைக் கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனை ஏன் இப்படி செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவரிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவருடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் என் நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புக்குரியவர்களே என்று நாம் மரியாவின் மாசற்ற திருவிருதி விழாவினை சிறப்பிக்கின்றோம் நாளிலே இந்த நற்செய்தி பகுதியானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நச்செய்தி பதில் நாம் என்ன பார்க்கிறோம் அன்னை மெரிய மரியாவின் தாய்மை உள்ளத்தை பார்க்கிறோம் இந்த தாய் எவ்வாறு பரிதவித்துப் போகின்றார் அவருடைய கனவ சூசையும் பரிதவிக்கிறார் இரண்டு பேரும் தேடுகிறார்கள் சிறுவன் இயேசுவை காணவில்லை எங்கு போனார் என்ன செய்கிறார் புரியவில்லை மூன்று நாளாக தேடி இறுதியிலே எருசிலேம் ஆலயத்திலே கண்டுபிடிக்கிறார்கள் அங்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அங்கிருந்த ஞானிகள் மறைப்போதர்கள் இவர்களெல்லாம் இவர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார் அவர் கேட்கின்ற அவர்கள் கேட்கின்ற கேள்வியை பதில் சொல்லுகிறார் அவர்கள் எல்லோரும் போகிறார்கள் இதை கண்டு இவருடைய தாயும் தந்தையும் மலைத்து போகிறார்கள் பிறகு மரியா கேட்கிறாய் ஏன் இவ்வாறு செய்து விட்டாய் அப்பொழுது இயேசு சொல்ல பதில் நான் என் தந்தையில் அலுவலில் இருப்பேன் என்று தெரியாதா இதுதான் இந்த சூட்சமும் வருகிறது என்ன சூட்சமும் இயேசு தான் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய முற்படுகிறார் அவர் தான் கடவுளின் மகன் என்பதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார் அதனால் தான் நான் தந்தையின் அலுவல் இருப்பேன் என்று சொல்லுகிறார் மரியாவுக்கு இது அப்பொழுது சரியாக விளங்கவில்லை ஆனால் போகப்போ அது விளங்கி இருக்கும் எனவே தான் மரியா என்ன செய்கிறார் அவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வருகிறார் தன்னுடைய மகனைப் பற்றி பலவித கற்பனைகள் இருக்கும் இருந்தாலும் தன் மகன் எவ்வாறு வளர்கிறார் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு படிப்படியாக தன் உணர்வு பெற்று தான் கடவுளின் மகன் என்பதை உணர்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம்